இல்லை அதெல்லாம் சொன்னேன். 2 hour 45 minutes படத்திற்கான திரைப்படத்திற்கான அந்த காட்சி ஒளிபரப்பதற்கான அந்த படத்துக்கே 2.5 hours வேணும். அப்புறம் ரசிகர்கள் உள்ளே வந்து உட்கார வைக்கணும். அப்புறம் ரசிகர்கள் வெளியே கிளம்பி செல்லணும். அப்போ கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் வெக்கெட் பண்ணி அவங்க போகிறதுக்கு அந்த 20 minutes வந்துடும். ப்ளஸ் இன்ட்ரவல் டைமில் நமக்கு வந்து மினிமம் ஒரு 20 minutes ஆகிடும். இடைவெளி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்போ கரெக்டாக நமக்கு 1 hour வந்து கண்டிப்பாக வந்துடும் நம்ம சொன்னோம். அதனால் 3 hours 45 minutes கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு காட்சிக்கும் நமக்கு வந்து இடைவெளி தேவை என்பதை நீதியரசர் வந்து நீதிமன்றம் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. 5 shows 19 அதனால் 5 showக்குங்கிறது 18 hours 45 minutes வேணுங்கிறத நீதிமன்றம் வந்து ஒன்ஸ் 5 காட்சிகள் கொடுத்த பிறகு அதற்கான ஒளிபரப்பிற்கான கால இடைவெளி நீங்கள் சரியாக வழங்க வேண்டியதில் அதற்கான கஷ்டப்படுவாங்க. எந்த ஒரு ரசிகர்களும் பார்க்க வர எல்லாருமே உடனே அரங்கத்தை விட்டு வெளியே ஓடுன்னு நம்ம சொல்ல முடியாது. 200 பேர் உடனே உள்ளே உட்கார் ஓடி போய் உட்காருன்னு 1 minute உட்காரு நம்ம டைம் கொடுக்காமல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவாக வலியுறுத்தியது. அந்த 7 hours வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 1:30 உத்தரவு பெற்ற பிறகு 4 hours அரசாங்கத்திட்ட நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இல்லை அரசு தரப்பில் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக 5 காட்சிகளுக்கான இடைவெளியை வந்து கொடுத்து அதை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். 6வது காட்சிகளை பெரிய மனசுல இந்தியா பூரா வெளிப்படுத்தப்பட அதையும் கன்சிடர் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் 4 hours எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, 1 hour ரிலீஸ் ஆன படங்கள்லாம் கூட இருக்கு. இதில் என்ன சிக்கல், ஏன் இதுல வந்து இவ்வளவு மென்ஷன் பண்ணி பேசுறீங்க? இல்லை அது சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்தப்போ ஒரு ஆக்ட் அதை வந்து அரசு வழக்கறிஞர் சொன்னார். ஒரு சம்பவம் நடைபெற்றதாகவும் அந்த சம்பவத்தினால இது வந்து பொதுவாக நாங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தில் அப்போ வழக்கு வந்து அந்த வழக்கில் வந்து லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து அந்த வழக்கு வந்து ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட்டாக ஏதோ இன்சிடென்ட் அந்த ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்டை சொல்லி இதனால் தமிழ்நாடு கூட எல்லாருக்கும் வரக்கூடாது நீதிமன்றத்துடைய ஏற்கனவே உத்தரவு ஒன்று பெறத்துக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்களும் சொன்னோம், ஒரு ஆக்சிடென்ட்டை வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் காமனாக யூனிஃபார்மாக அதை நம்ம பண்ணக்கூடாது. அதனால் இது எல்லா இடத்துலையும் எல்லா இப்போ இந்தியா பூரா இப்போ நீங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் 4 hours அலோவ் பண்ணுறாங்கல்ல, பேன் இண்டியான்னு ஒரு வரப்போ இந்தியா பூரா நாளைக்கு அவங்க ரிலீஸ் ரிவ்யூ எல்லாமே அவங்க போட்டுருவாங்க. நம்ம ஊரில் 7 hours 9 hours அதுக்குள்ளே அங்கே 2 shows 2 hours ஆரம்பிச்சிடும். அதனால் இழப்பீடு வந்து படக்குழுவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதனால் அதை எப்படி மென்ஷன்? ஆமாம் கண்டிப்பாக சொன்னோம். ஒரு பேன் ஹீரோ இவர் ஒரு இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அறியப்பட்ட ஒருத்தருடைய ஹீரோவோட இருந்து ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் அந்த புகைப்படம் வந்தால் மட்டும்தான் அதற்கான வரவேற்பும் அதற்கான ரிவ்யூவும் ஒரே மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஷோ மறுக்கப்படுறதுனால அரசாங்கத்துக்குமே நாங்கள் வந்து வரி கட்டுறோம்ல, டேக்ஸ் கட்டுறோம், அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸில் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் போகும். அப்போ அதுவுமே பாதிப்பு தான். அந்த ஒரு காட்சி ரத்து பண்ணேன். இப்போ இதே கர்நாடகா கேரளாவெலாம் அதை அலோவ் பண்ணுறப்போ அதற்கான காட்சிகளுக்கான வரவுமான அவங்களுக்கு கிடைக்கும் டிக்கெட்டில். சொந்த மண்ணிலே விஜயோட படத்தை அது அல்ல அது அப்போ நாங்கள் வந்து அப்படி சொல்லலை. அகில இந்திய அளவில் ஒரு பெரிய எல்லாராலும் விரும்பப்படுகின்ற அகில உலகத்தில் விரும்பப்படுகிற ஒரு ஹீரோ. அதனால் இவர் வந்து பேன் இண்டியான்னு எல்லா டைமும் இவருக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் ஒளிபரப்பு தமிழ்நாட்டிலையும் ஒருபடுங்கிறத மட்டும் நாங்கள் வலியுறுத்தி கூறினோம். ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க அது 4 hours அரசு வந்து பரிசீலிக்கிட்டீங்க, 1 hour கொடுங்க பரிசீலிக்கிட்டோம். அது நம்ம கோர்ட்டுக்கு வந்து எல்லாருக்குமே அது வந்து நீதிமன்றம் வந்து அதை சொல்ல மாட்டேன். நீதிமன்றம் வந்து அது சம்மந்தமாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நான் சொன்ன கருத்துக்கு அது சம்மந்தமாக மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருமே நீதிமன்றத்தை பொறுத்தவரை சினிமான்றது ஒரு திரைப்படம் அவ்வளோதான். அவங்களுக்கு போய் அவங்க அது சம்மந்தமாக தனிப்படுக்க இங்கே கருத்தை வந்து என்னென்னா மனுவாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கா இப்போ எந்த திரைப்படத்துக்கு ஒரு மனுவாக நீதிமன்றத்துக்கு தட்டினா அவங்க வந்து மனு அரசாங்கத்தில் கொடுங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 hour தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.